அனைவருக்கும் வணக்கம். பாருங்க, நாங்கள் இன்னைக்கு கம்பு இப்போ விதைச்சது நல்லா பயிர் வந்துருச்சு, கருது கூட வந்துருச்சு. பாருங்க, கம்பங்கருது. சரி, இது இனி மடக்கி உழவு ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு நேற்றே வந்து நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டோம், இதுக்குள்ளார போட்டிருந்த ஓசெல்லாம். சரி, இன்னைக்கு லீவு இல்லாட்டி தம்பிங்க ஓட்டி விட்டுறலான்ட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி மடக்கி ஓட்டுறது வந்து மண்ணில் இருக்கிற உயிர்களுக்கு வந்து உணவு. ரெண்டு டைம் ஓட்டணும் போல, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் இந்த இலை மக்கு. இது மக்குனா அதுகளுக்கு உணவாயிரும், இதை சாப்பிட்டு அது நல்லா உயிர் வாழும், மண்ணை நல்லா நம்மளுக்கு வளமாகவும் மாற்றி கொடுக்கும். இதில் தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. இப்படி பண்ணுறதுனால நம்ம களையும் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா இந்த பாருங்கள், இதில் எவ்வளோ களை செடிகளும் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதோட விதை உழுகிறதுக்குள்ளார மறுபடியும் ரெண்டு டைம் ஓட்டி விட்டோம் அப்படின்னா களைகளும் அடுத்த டைம் முளைக்கும் போது பில்லுகளும் கம்மியாக முளைக்கும், மண்ணுக்கு உரமாயிக்கும், பில்லுகளும் கண்ட்ரோல் ஆகும். அந்த பர்பஸ்க்காக நாங்கள் விதைச்சிருக்கோம். பார்க்கலாங்க, ரெண்டு காடும் ஓட்டியாச்சு, ரெண்டு காடும் ஓட்டிட்டுருக்காங்க. என்னென்னா ரெண்டு ஓட்டு ஓட்டணும், ஒரு டைம் ஓட்டியாச்சு அங்கே, இந்த ரெண்டு காட்டிலே ஓட்டிட்டோம். இந்த காடு ஓட்டி முடிச்சுட்டு மறுபடியும் மூணாவது ஓட்டு, ரெண்டாவது ஓட்டு, சரி ரெண்டாவது ஓட்டு திரும்ப ஓட்டணுங்க.